வணக்கம். நான் உங்கள் ஜெயச்சந்திரன். கற்க கற்க சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னர்வேர் பார்த்துட்டு இருந்தோம், அதனுடைய கண்டினியூஷன். ஒவ்வொரு பீஸுக்கும் என்ன பீஸ் வெயிட் வருது, 65, 70 up to 110 வரைக்கும் இருக்கிற 9 பீசஸுக்கும் ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பீஸ் வெயிட் வருது, அந்த பீஸ் வெயிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம காஸ்டிங் போட முடியும். அந்த பீஸ் வெயிட்டை நம்ம முதல்ல பார்த்துட்டோம் அப்படின்னா காஸ்டிங் வந்து ரொம்ப ஈஸி. ஒவ்வொன்றுக்கும் எவ்வளோ பீஸ் வெயிட் வருது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம ஜென்ரலாக 10 to 80 ஒரு பீஸ் வெயிட் போடுறது எப்படின்னு செகண்ட் வீடியோவில் போட்டு காட்டியிருக்கேன். இன்னர் வேருடைய ஆரம்பிக்கும் போது இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு செகண்ட் வீடியோவில் போட்டு காட்டியிருக்கேன் உங்களுக்கு. அதனுடைய கண்டினியூஷன் தான், அந்த இன்னர் வேருடைய கண்டினியூஷன் தான் பேசிகிட்ருக்கிறோம். இப்போ நம்ம எந்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா, பீஸ் வெயிட் கால்குலேஷன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பீஸ் எவ்வளவு ஃபேப்ரிக் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் எப்படி ரெண்டும் வந்து ரெண்டு பீஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. அந்த ரெண்டு பீஸுக்கான லென்த் எடுத்துக்கிட்டு அந்த 65 என்ன விட்த்து செஸ்ட் மெஷர்மெண்ட் இருக்கோ அதை வச்சு ஜிஎஸ்எம் 160 போட்டிருக்கேன். அந்த ஜிஎஸ்எம் மாறும்போது பீஸ் வெயிட் மாறும், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த பீஸ் வெயிட் போடுறது எப்படின்னு வீடியோக்குள்ளே போகலாமா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 65, 70, 75, 80, 85, 90, 95, 100, 105, 110 ஒவ்வொன்றுக்குமே நான் லென்த்து, அதாவது ஃபஸ்ட்டு 65 107 வந்துச்சு லென்த்துனா எப்படி நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் பேட்டர்னில், அதாவது ரிவர்ஸாக கட் பண்ணும்போது, அதாவது இந்த பீஸில் வந்து நம்ம இப்படி ஆம் ஹோல் எடுத்துருப்போம், அதுக்கடுத்து இப்படி இது எடுத்துருப்போம். இந்த ஆம் இந்த இதை வந்து நம்ம இங்கே நுழைச்சி இப்படி எடுத்துருப்போம். ஓகேயா? இதுதான் நம்மளுடைய கட்டிங் சிஸ்டம். ஓகேயா? இதுதான் நம்ம வந்து நான் உங்களுக்கு பேட்டர்னும் போட்டு காட்டினேன், பீஸையும் கட் பண்ணி காட்டினேன். இப்போது இந்த லென்த்து தான் நமக்கு தேவையான நீளம், அதுதான் 65 to 107, 70 to 110 இப்படி வரிசையாக எழுதியிருக்கேன். அதாவது இங்கேருந்து இது வரைக்கும் ரெண்டு பீஸுக்கு தேவையான நீளத்தை நான் ப்ராக்டிக்கலாக பேட்டர்ன் போட்டு எடுத்திருக்கேன். 65 to 107, 70 to 110, 75 to 90, 90 to 94, 90 to 130, 95 to 145, 90 to 135, 100 to 145, 95 to 135, 100 to 140, 100 to 145, 100 to 145, 100 to 149, 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 100 to 149,
முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு காலம் வந்து செஸ்ட் மெஷர்மெண்ட். இந்த செஸ்ட் மெஷர்மெண்ட்டுக்கு 65 வந்து 32, நீங்கள் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 13 இன்ச் வரும், மெஷின் டயல் வந்து 13 இன்ச் வரும். 70 வந்து 35, 75 37, 80 40, 85 42, 110 வரைக்கும் 55 சென்டிமீட்டர், ரைட். சரி, ஜிஎஸ்எம் இந்த இடத்துல நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம எந்த மாதிரியான இன்னொரு தைக்க போகிறோங்கிறது முடிவை தான் அந்த ஜிஎஸ்எம் முடிவு பண்ணுவோம். ஒருவேளை நீங்கள் கம்மியாக எடுத்தீங்கன்னா 140 கிராமோ இல்லை 120 கிராமோ எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த இங்கே பீஸ் வெயிட்டு டெராஸ்டிக்கலாக கம்மியாகிடும். இந்த பீஸ் வெயிட் கம்மியாகும்போது ஃபேப்ரிக் கன்சம்ஷன் கம்மியாகிடும், எவ்ரி திங் எல்லாமே மாறுபடும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே 120 எடுத்துக்கிட்டீங்க, இட் வில் பி மோஸ்ட்லி 40 கிராம்ஸ் தான் வரும் ரெண்டு சேர்த்து. அப்போ ஆட்டோமேட்டிக்லி உங்களுக்கு அங்கே பீஸ் வெயிட்னுடைய ரேட் வந்து கம்மியாகிடும். ஆனால் இன்னர் வேரில் பொதுவாக வந்து அதாவது சாஃப்டாகவும் இருக்கணும், அட் தி சேம் டைம் கொஞ்சம் ஃபோமியராக இருக்கணும், கொஞ்சம் வந்து ரொம்ப லேசாக இருந்தது வச்சுக்க என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வேர்வையை உறிஞ்சதுக்கு ஒரு ஃபோமினஸ் தேவை, அந்த ஃபேப்ரிக்கு கொஞ்சம் திக்னஸும் தேவை. அப்படி திக்னஸ் இல்லைன்னா கொஞ்சம் ஷொட்டிங் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா, அந்த லேசான பனியன் துணிங்கிறதுனால வேர்வை வெளியே வந்து சட்டைக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால தான் இன்னர் வேர் வந்து முடிஞ்சளவுக்கு கொஞ்சம் ஃபோமியராகவும் போடணும், அதே சமயத்தில் சாஃப்டாகவும் இருக்கணும். இதுதான் இதனுடைய பார்த்தீங்கன்னா ரிக்குயர்மெண்ட்டு. அதனால தான் நான் 160 சொல்கிறது காரணம், அந்த 160 ஃபேப்ரிக் கூட கொஞ்சம் திக்னஸாக இருக்கும் ஃபேப்ரிக்கு, அதோட சாஃப்டாகவும் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி அந்த ஷொட்டிங் அப்சர்வேஷன் கரெக்டாக நடந்துகிட்ருக்கும். உங்களுக்கு அவுட்டர் வேர், அதாவது பார்த்தீங்கன்னா ஃபார்மல் வேர் ஷர்ட்டுக்கு வராது,
அந்த ஷர்ட்டு வந்துச்சுனாலே ஷூட்டிங் வந்துருச்சுனாலே இன்னர்வேருடைய பிரயோஜனமே கிடையாது. ஓகே, அதனால தான் நான் 160 எடுத்திருக்கேன். இந்த 160 போடும்போது காஸ்டிங் கண்டிப்பாக அதிகமாகும். நம்ம வந்து என்ன மாதிரியான ப்ராடக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி தான் நம்ம செய்யணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ 65-70-75 வந்து ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் தான் போடுவாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு அதிகமாக ஷூட்டிங் இருக்காது. ஏன்னா அவங்கள வந்து நம்ம வந்து டூ வீலர்லேயும் கார்லேயும் கொண்டு போய் ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறோம், உள்ளே வந்து இது ஃபேனுக்கில் உட்காந்துருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷூட்டிங் அதிகமாக இருக்காது. ஆனால் இந்த செக்ஷன் இருக்கு இல்லைங்களா, மற்ற 80-85-90-95 அவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக கொஞ்சம் ஃபோமியர் தான் போனேன்னா ஒர்க்கிங் கிளாஸ் அவங்க கண்டிப்பாக எங்கெல்லாம் மூவ் பண்ணுவாங்கன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஸோ ஒர்க்கிங் கிளாஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கலி யூ வாண்ட் டு டேக் தி ஃபேப்ரிக் ஷுட் பி சம்வாட் ஃபோமியர். இதை முடிவு பண்ணி கூட நம்ம செய்யலாம், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி 160 ஜேசம் போடணும்னு அவசியம் கிடையாது. தட் வில் ஹவ் டு டிசைட் அக்கார்டிங் டு தி காஸ்டிங்கை பொறுத்து கொஞ்சம் கம்மியாக வரணும் அப்படின்னா நம்ம ஜிஎஸ்எம் கொஞ்சம் குறைச்சிக்க வேண்டியதான். ரைட், இப்போது இந்த லென்த்துக்கு இந்த விட்டுக்கு ஜிஎஸ்எம் 160 பீஸ் வெயிட் போட்டால் 110 கிராம் வருது. அந்த பீஸ் வெயிட் எப்படி போடுறது உதாரணத்துக்கு பாருங்கள், பீஸ் வெயிட் ஃபார்முலா என்ன, லென்த் இன்ட்டு விட்டு இன்ட்டு ஜிஎஸ்எம் இன்ட்டு 2 / 10,000 இதுதான் ஃபார்முலா. லென்த் இன்ட்டு விட்த் இன்ட்டு ஜிஎஸ்எம் இன்ட்டு 2. இந்த 2 வந்து டியூபுலர் ஃபார்ம் ஃபேப்ரிக் போட்டாலே 2 தான் போடணும். சரியா, லென்த் என்னங்க, லென்த் வந்து உதாரணத்துக்கு 65 எடுத்துக்குவோம், 107 இன்ட்டு விட்த் எவ்வளவு 32 இன்ட்டு ஜிஎஸ்எம் வந்து 160 இன்ட்டு 2 / 10,000 போட்டிங்கன்னா 110 கிராம் வரும், 110 கிராம்ஸ் வரும். ஓகேயா, அதாவது லென்த் இன்ட்டு விட்த் இன்ட்டு ஜிஎஸ்எம் இன்ட்டு 2 / 10,000 போட்டிங்கன்னா 110 கிராம் வரும். இது வந்து ஃபார் 2 பீசஸ், ஃபார் 2 பீசஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபார் 2 பீசஸ். இதை டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 55 கிராம்ஸ் வரும். அதாவது 2 பீஸுக்கான பீஸ் வெயிட்டு டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 55 கிராம்ஸ் வரும். ப்ளஸ் 11 கிராம்ஸ் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த ஃபோல்டிங் ஃபேப்ரிக் தனியாக நீங்கள் ஃபோல்டு பண்ணி வச்சிங்கன்னா அந்த டிசைனுக்கு தனியாக ஃபோல்டிங் ஃபேப்ரிக் ஆட் பண்ணணும். அதாவது ஆம் ஹோலுக்கு நெக் ட்ராப்புக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் ட்ராப்புக்கு தனியாக ஃபோல்டிங் ஃபேப்ரிக் நம்ம வச்சோம்னா அதுக்கு தனியாக ஃபோல்டிங் ஃபேப்ரிக் வெயிட் ஆட் பண்ணணும். நான் இதை போன வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், சில பேர் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸாக இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி ஃபோல்டிங் ஃபேப்ரிக் தனியாக வைக்க மாட்டாங்க, இதுலேயே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக கொடுத்து மடித்து அடிச்சிருவாங்க அப்படிங்கும் இந்த 11 கிராம்ஸ் குறையும். புரியுதா எங்கெங்கெல்லாம் குவாலிட்டி வருதுன்னு. ஆனால் என்னென்னா இந்த 11 கிராம்ஸ் கொடுக்கறதுனால நம்மளுடைய அந்த இது பார்த்திங்களா ஷோல்டர் இருக்குல்ல கரெக்டாக நிற்கும், விட்டாக நிற்கும். இல்லைன்னா சில பனியில் பார்த்திங்கன்னா சுருண்டுக்குறோம் பார்த்துருக்கீங்க, போடும்போது கயர் மாதிரி சுருண்டுக்குறோம். பிகாஸ் அந்த ஃபோல்டிங் ஃபேப்ரிக் இல்லாதனால என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த பனியன் வந்து நம்ம போடும்போது அது பட்டையாக நிற்காது, அப்படியே கயர் மாதிரி சுருண்டுக்குறோம். இந்த மாதிரி பிரச்சனை வராமல் இருக்கணும்னா அந்த ஃபோல்டிங் ஃபேப்ரிக் கொடுக்கணும். ஆனால் காஸ்ட் வைஸாக நம்ம பார்த்துக்கிட்டு அது கொடுக்கணுமா கொடுக்க வேணாமா நம்ம தான் முடிவு பண்ணணும் எப்படி மார்க்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு. அப்போது இங்கே ஜிஎஸ்எம் கம்மி வேணா வெயிட் கம்மியாகும், இந்த ஃபோல்டிங் ஃபேப்ரிக் எடுத்துட்டு போனால் வெயிட் கம்மியாகும். இதெல்லாம் கம்மியாகும் போது உங்களுக்கு என்ன ஆகுது, 66 ஒரு 40 கிராமில் வரும், இந்த 151 கிட்டத்தட்ட 90 கிராமில் வந்துடும், கிட்டத்தட்ட 60 கிராம் இதில் குறையும் ஹையஸ்ட் இதில். ஸோ இந்த டிஃபரன்ஸ் தான் நமக்கு வந்து காஸ்ட்டில் வந்து அதை நம்ம பார்ப்போம், கம்பேரிசன் பார்ப்போம், ஃபோல்டிங் ஃபேப்ரிக்லாம் போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம கம்பேரிசனில் பார்ப்போம். ஸோ இதே மாதிரி எல்லா பீஸுக்கும் போட்டுக்க வேண்டியது, 70 என்னலேருந்து 110 விட்டெண்ண 35 ஜிஎஸ்எம் 160 தான், 2 is common டிவைட் பை 10,000 இஸ் காமன் ஃபார் ஆல் இது. அது இது ரெண்டு மாறும், மற்றெல்லாம் வந்து காமன். 162 / 10,000 காமன், லென்த்து விட்டும் இங்கே கொடுத்துருக்கு இல்லையா அப்படியே மல்டிப்ளை போட்டிங்கன்னா ஃபார் 2 pieces யூ வில் கெட் தி பீஸ் வெயிட். அதை டிவைட் பண்ணி பை 2 போட்டிங்கன்னா இட் வில் பி அரவுண்ட் 55, 62, 68, 76 up to 110 வரைக்கும் 131 கிராம் வருது. ரைட், இந்த சைடில் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து இது ப்ளஸ் பண்ணியிருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபோல்டிங் ஃபேப்ரிக்கு அக்கௌண்ட் நம்ம போட்டிருக்கோம், அது சேர்த்தா உங்களுக்கு 66 கிராம். இதுதான் நம்மளுடைய பீஸ் வெயிட், ஒவ்வொரு பீஸுக்கான பீஸ் வெயிட் இதுதான். சரியா, ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபேப்ரிக்னுடைய காஸ்ட் என்ன, ஸ்வீவிங் த்ரெட்னுடைய காஸ்ட் என்ன, லேபர் சார்ஜ் என்ன, பேக்கிங் என்ன ஆக போகுது, இதெல்லாம் ஆட் பண்ணால் ஒரு பீஸுக்கு என்ன வரும் அப்படிங்கிற ரேட்டு டிரைவ் பண்ண போகிறோம்.
எக்கனாமிக்கலாக இருக்கணும் சொல்கிறாங்க இல்லையா, ரொம்ப டீசெண்டான வேர்டு. பட்ஜெட்டு பட்ஜெட்டில் போடணும், கம்மியான ரேட்டில் போடணும்னா எப்படி போடுறது, கொஞ்சம் விரிவாக பண்ணால் எப்படி போடுறதுங்க நம்ம அடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியாதவங்க திரும்ப திரும்ப வீடியோவை பாருங்கள். மேக் யுவர் செல்ஃப் ஃபார் இந்த இண்டஸ்ட்ரிக்கு தகுந்தவாறு உங்களை தயார்படுத்திக்கங்க. ஆஃப்டர் 2 இயர்ஸ் திஸ் இண்டஸ்ட்ரி கோயிங் டு ஃப்ளவரிஷ். இதே திருப்பூர் மாதிரி 2 மடங்கு திருப்பூர் ஆகும் நான் நம்புகிறேன். அந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்க போது மேக் யுவர் செல்ஃப் பொசிஷன், அந்த பொசிஷனுக்கு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. சரி, மற்றொரு வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் ஜெயச்சந்திரன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.